அனைவருக்கும் வணக்கம். குரூப் டூ டூ ஏக்கான மெயின்ஸ் குவஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் எஸ்சிஆர்டி புக்ஸ்லேருந்து. அந்த சீரீஸில் அடுத்த குவஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பயாலஜி குவஸ்டின், ஸோ டுவெல்த் பயாலஜிலேருந்து. ஸோ குவஸ்டின் வந்து ரைட் அபவுட் பேசிக் கான்செப்ட் ஆஃப் இம்யூனாலஜி. இம்யூனாலஜி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ரைட் ஷார்ட் நோட்ஸ் மாதிரி, ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து இம்யூனாலஜினா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணும். ஸோ லாஜி அப்படின்னா யூஸ்வலாக வந்து ஸ்டடி ஆஃப் சம்திங்கை தான் வந்து லாஜின்னு சொல்கிறோம். ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி படிக்கிறதுக்கு பேர் லாஜி. ஓகே, ஸோ அது பேரை பற்றி பார்க்கும்பொழுது, ஸோ இம்யூனாலஜி அப்படின்னா இம்யூன் சிஸ்டம் பற்றி படிக்கிறோம். ஓகே, ஸோ இம்யூனாலஜினா என்னென்னா ஒரு பாடியோடைய இம்யூன் சிஸ்டமை பற்றி படிக்கிறது தான் இம்யூனாலஜி. ஓகே, இம்யூன் சிஸ்டம்னா என்ன அப்படின்றத நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம எதை பற்றி படிக்கிறோம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு புரிய வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இம்யூனிட்டினா என்ன, இம்யூன் சிஸ்டம்னா என்ன. இப்போ இம்யூனிட்டி இல்லைனா வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது வந்து நம்ம சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஏர் மாலிகூல்ஸில் வந்து நிறைய கண்ணுக்கே தெரியாத மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எல்லாமே நிறைய இருக்கும். பாக்டீரியல், வைரஸ், ஆர்கானிசம்ஸ் எல்லாமே, அது எல்லாமே வந்து நம்ம பாடி கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், ஓகேங்களா? அப்படி இன்ட்ராக்ஷன் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் பொழுது எல்லாமே வந்து நம்மளை எஃபெக்ட் பண்ணுமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. எல்லா ஆர்கானிசம்ஸுமே இல்லை எல்லா பாக்டீரியா வைரஸுமே நம்மளை எஃபெக்ட் பண்ணுவான்னா கிடையாது. ஒரு சில ஆர்கானிசம்ஸ் வந்து நமக்கு வந்து விளைவை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் வந்து இருக்கும், ஓகேங்களா? அதுதான் வந்து டிசீஸ் காசிங் பாத்தோஜென்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இந்த பாத்தோஜென்ஸ்னா எல்லா ஆர்கானிசம்ஸும் பாத்தோஜென்ஸ் தான். அதில் வந்து நமக்கு ஒரு சில பாத்தோஜென்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே உள்ளே போகும்பொழுது ஒரு டிசீஸை வந்து உருவாக்கக்கூடிய எபிலிட்டி வந்து இது அந்த பாத்தோஜென்ஸ்க்கு வந்து இருக்குது. அப்படி நம்ம உடம்புக்குள்ளே போய் ஒரு டிசீஸை வந்து உருவாக்கும் பொழுது நம்ம பாடியே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த டிசீஸை வந்து ஃபைட் பண்ண ஆரம்பிக்கும், ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து கோல்டு வருது அப்படின்னா கோல்டு எதனால வருது, ஃப்ளூ நார்மல் வைரஸ்னால வருது. அது உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியோட டெம்பரேச்சர் அதிகமாகும். ஸோ ஃபீவர் சிம்டம்ஸ் எல்லாமே வரும் இல்லையா? ஸோ இதெல்லாமே என்னென்னா சிம்டம்ஸ், அந்த உள்ளே போகக்கூடிய ஒரு பாத்தோஜனை நம்ம பாடி வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்கான சிம்டம்ஸ் தான் அது எல்லாமே, ஓகேங்களா? ஸோ நேச்சுரலாகவே ஒரு ஆர்கானிசம்க்கு வந்து ஒரு பாத்தோஜன் உள்ளே போயிட்டு டிசீஸ் கிரியேட் ஆச்சு அப்படின்னா அதை வந்து ஃபைட் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து பாடிஸ்க்கு வந்து இருக்குது. அந்த ஃபைட்டிங் எபிலிட்டிக்கு பேர் தான் வந்து இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? த ஓவரால் எபிலிட்டி ஆஃப் அ பாடி டு ஃபைட் எகெயின்ஸ்ட் த டிசீஸ் காசிங் பாத்தோஜன் அப்படின்னு தான் இம்யூனிட்டி. இது நார்மல் ஜென்ரலான டெஃபினிஷன் தான், ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து பார்க்கும்பொழுது நம்ம என்னென்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் வந்து பார்க்கணும். ஓகே, இம்யூனிட்டியில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. இந்த ஃப்ளோ சார்ட் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ளோ சார்ட் வச்சு நான் பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு கீழே என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இம்யூனிட்டினா என்ன நம்ம பார்த்துட்டோம். ஸோ இம்யூனிட்டிக்கு கீழே வந்து ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து இன்னேட் இம்யூனிட்டி, இன்னொன்று வந்து அடாப்டிவ் ஆர் அக்வைர்ட் இம்யூனிட்டின்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ இன்னேட் அப்படின்னா என்னென்னா நம்ம பிறந்ததுலேருந்தே இருக்கக்கூடிய ஒரு இம்யூனிட்டி தான் வந்து இன்னேட் இம்யூனிட்டி, ஓகேங்களா? நம்ம பர்த் நம்ம ஒரு ஃபீட்டஸ் வந்து கன்சீவ் ஆகி ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த இன்னேட் இம்யூனிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்காக பை டிஃபால்ட் பை பர்த்லேயே வந்து இருக்கும், ஓகே? அதுதான் வந்து டெஃபினிஷன். ஸோ இன்னேட் இம்யூனிட்டி என்னென்னா நேச்சுரல் ஃபினாமினன் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டு இன்ஃபெக்ஷன் விச் அன் இண்டிவிஜுவல் ப்ரொசஸ் ரைட் ஃப்ரம் த பர்த், ஓகேங்களா? ஒரு இன்ஃபெக்ஷனை வந்து ஃபைட் பண்ணக்கூடிய அந்த ஒரு எபிலிட்டி வந்து ஒரு குழந்தை வந்து பிறந்ததுலேருந்தே வந்து அந்த இம்யூனிட்டி வந்து இருக்கும். அதுக்கு பேர் தான் இன்னேட் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து இன்னேட் இம்யூனிட்டினா என்னென்னா நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி. ஏன்னா நம்ம பிறக்கும் போதே வந்து இந்தந்த இன்ஃபெக்ஷன்ஸ் நமக்கு வரும் அப்படின்றது வந்து பாடிக்கு தெரியாது. ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாத்தோஜனுக்கு எகெயின்ஸ்டாக அந்த இம்யூனிட்டி கிரியேட் ஆகப்படுறதுனா கிடையாது. அது வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஜென்ரலாக உடம்புக்குள்ளே எந்த பாத்தோஜன் வந்தாலும் ஏதாவது ஒரு ஒரு ஆன்டிபாடி வந்து பாடி வந்து ஜென்ரேட் பண்ணும், ஓகேங்களா? அதுதான் வந்து நான் ஸ்பெசிஃபிக் இம்யூனிட்டி இல்லை நேச்சுரல் இம்யூனிட்டின்னு வந்து சொல்லப்படுது, ஓகேங்களா? ஸோ இன்னேட் இம்யூனிட்டின்னா என்னென்னா பை பர்த்தே வந்து நம்ம உடம்புக்குள்ளே ஒரு இம்யூனிட்டி வந்து இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்கும், அதுதான் இன்னேட் இம்யூனிட்டி. அடுத்து வந்து அடாப்டிவ் ஒரு அக்வைர்ட் இம்யூனிட்டி. அப்படி இல்லாமல் நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய எல்லாமே வந்து அக்வைர்ட் இம்யூனிட்டிக்கு கீழே தான் வரும், ஓகேங்களா? நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் ஒரு டிசீஸ் உருவாகி ஒரு டிசீஸ் வந்து வந்ததுக்கப்புறம் நம்ம பாடியும் ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆயிடுச்சு, பாடியும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஆன்டிபாடியை வந்து ஜென்ரேட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து நேச்சுரலுக்கு கீழே வந்துடும். அப்படி பாடி கிரியேட் பண்ணாமல் நம்ம எக்ஸ்டர்னலாக இப்போ வேக்சினேஷன்லாம் கொடுக்குறோம் இல்லையா, ஸோ அது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இம்யூனிட்டிக்கு கீழே வரும், ஓகேங்களா? ஸோ அடாப்டிவ் இல்லை அக்வைர்ட் இம்யூனிட்டினா என்னென்னா பிறந்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்புல உருவாகக்கூடிய எல்லா இம்யூனிட்டியுமே வந்து அக்வைர்ட் இம்யூனிட்டி தான். அதில் வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ஒன்று நேச்சுரல் இன்னொன்று ஆர்டிஃபிஷியல். ஸோ நேச்சுரல்னா என்ன, ஒரு இன்ஃபெக்ஷன் நமக்குள்ளே கிரியேட் உள்ளே வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடிக்குள்ளே வந்து ஆன்டிபாடிஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும், அதுதான் வந்து நேச்சுரல். இந்த இடத்துல என்னன்னா நம்ம பாடியே நேச்சுரலாக வந்து கிரியேட் பண்ணுது, பட் இது வந்து ஆஃப்டர் பர்த், ஒரு இன்ஃபெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமா அந்த இம்யூனிட்டி வந்து கிரியேட் ஆகும்.
அதுதான் நேச்சுரல். அதுவே ஆர்டிஃபிஷியல் வந்து நம்ம பாடி எதுவும் பண்ணாது, பட் ஆர்டிஃபிஷியலாக நம்ம வெளியேருந்து உள்ளே செலுத்துறோம். இப்போ வேக்சின்ஸ் எல்லாமே வந்தது ஓகேங்களா, ஆர்டிஃபிஷியலாக வெளியேருந்து ஒரு மெத்தட் மூலயமா நம்ம வந்து ஒரு வேக்சின் கிரியேட் பண்ணி அதை நம்ம பாடிக்குள்ளே செலுத்துறது மூலியமாக நம்ம பாடி வந்து இம்யூனாக மாறுது. இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல். ஸோ இந்த நேச்சுரலுக்கு கீழே வந்து ஆக்டிவ் பாசிவ் இருக்கும், ஆர்டிஃபிஷியலுக்கு கீழே வந்து ஆக்டிவ் பாசிவ்னு இருக்கு ஓகேங்களா. ஸோ ஆக்டிவ் பாசிவ் அப்படின்றது, ஸோ ஆக்டிவ்னா வந்து ரொம்ப வேகமாக வந்து எதிர்த்துற முடியும். ஸோ பாசிவ்ன்றது வந்து ரொம்ப ஸ்லோ, லைக் ஸ்லோன்னு இல்லை பட் நம்ம எப்படி சொல்கிறது ஆட்டோமேட்டிக்காக நடக்காத ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி ஓகேங்களா. ஸோ இந்த நேச்சுரல் ஆக்டிவ் இம்யூனிட்டி என்னென்னா, ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் நேச்சுரல் இம்யூனிட்டி என்ன சொன்னோம், நம்ம பாடி ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து வந்துச்சு அப்படின்னா அந்த எல்லா பேத்தஜன்ஸ்லேயும் வந்து ஆன்டிஜென் அப்படின்ற ஒரு ஒரு இது வந்து இருக்கும், மெட்டீரியல் வந்து இருக்கும். அந்த ஆன்டிஜென் வந்து உள்ளே போகும்பொழுது அதுக்கு எதிர், அதை வந்து எதிர்க்கிற மாதிரி நம்ம பாடி வந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேங்களா. அப்படி ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவாக ஒரு ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டால் அதுக்கு பேர் ஆக்டிவ் நேச்சுரல் அக்வைர்ட் இம்யூனிட்டி ஓகேங்களா. ஆக்டிவ் நேச்சுரல் அக்வைர்ட் இம்யூனிட்டி ஓகே. ஸோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம பாடிக்குள்ளே வரும்பொழுது நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணி இம்யூன் சிஸ்டம் வந்து பூஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். அதுக்கு பேர் நேச்சுரல், சாரி ஆக்டிவ் நேச்சுரல் அக்வைர்ட் இம்யூனிட்டி. அதுவே வந்து பாசிவ் அப்படின்னா என்னன்னா, அம்மா கிட்டேருந்து வந்து வந்திருக்கும் ஓகேங்களா, அந்த இம்யூனிட்டி வந்து உள்ளே இருந்துகிட்டு இருக்கும் பட் அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வரும்பொழுது அது வெளிப்படும் ஓகேங்களா. ஸோ அம்மா கிட்டேருந்து வரும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து குழந்தை பிறந்ததுலேருந்து அட்லீஸ்ட் 6 மந்த்ஸ் ஆகுது இல்லைனா அப் டு 1 இயர் 2 இயர் வரைக்கும் கூட யூ ஷுட் டூ பிரெஸ்ட் ஃபீடிங் சொல்லிட்டு. காரணம் என்ன அப்படின்னா அதுக்குள்ளே வந்து அவ்வளோ நியூட்ரிஷியஸ் எலிமெண்ட்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா. ஸோ அதில் அந்த ஸோ மெட்டர்னல் மூலயமா அம்மா மூலயமா அம்மா கிட்டேருந்து வந்து ஒரு சில இம்யூன் சிஸ்டம்ஸ் இல்லை ஆன்டிபாடிஸ் எல்லாமே வந்து நம் சைல்டுக்கு வந்து உள்ளே வந்திருக்கும். அதுதான் வந்து பாசிவ். அது உடம்புக்குள்ளே இருக்கும் பட் ஏதாவது இன்ஃபெக்ஷன் நடக்கும் பொழுது மட்டும் அது அந்த பாத்தோஜனை வந்து எதிர்க்கிற மாதிரி வெளிப்பட ஆரம்பிக்கும் ஓகேங்களா. இதுதான் பாசிவ் நேச்சுரல் அக்வைர்ட் இம்யூனிட்டி. அடுத்து வந்து ஆர்டிஃபிஷியல். ஸோ இப்போ நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் என்னன்னா, நேச்சுரலாக நம்ம பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஆர்டிஃபிஷியல்னா என்னன்னா, நம்ம வெளியேருந்து உள்ள ஒரு விஷயத்தை வந்து நம்ம செலுத்துறோம். ஸோ அதில் ஆக்டிவ் பாசிவ்னா என்ன அப்படின்னா, இப்போ வெளியேருந்து நம்ம வேக்சினை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோவிட்டுக்கு வந்து நிறைய வேக்சின்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. இப்போ கோவிட் கோவேக்சின் கோவிஷீல்டு அதுக்கப்புறம் ஜான்சன் அண்ட் ஜான்சன் எல்லாமே எல்லா வேக்சினுமே வந்து ஆக்டிவ் தான் ஓகேங்களா. ஏன்னா ஆக்டிவ் ஆர்டிஃபிஷியலாக ஒரு வேக்சின் இம்யூனைசேஷனை வந்து கிரியேட் பண்ணி நம்ம பாடிக்குள்ளே வந்து செலுத்துறோம். அது வந்து ஆக்டிவ் ஆர்டிஃபிஷியல் அக்வைர்ட் இம்யூனிட்டி. அடுத்து வந்து பாசிவ். இப்போ ஓகே, இப்போ வந்து 2% இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர்களுக்கு வந்து ஆல்ரெடி வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஆயிடுச்சு. இப்போ இன்ஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அவங்க அவங்க உடம்புக்குள்ளே ஒரு ஆன்டிபாடி வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் ஓகே. ஸோ இப்போ இந்த பாசிவ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஆன்டிபாடி வந்து ஆல்ரெடி இன்ஃபெக்ட் ஆனவங்க கிட்ட ப்ரொடியூஸ் ஆயிருக்குல்ல, அந்த ஆன்டிபாடியை எடுத்து நல்லா இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸோ அப்படி இல்லைனா ஃபியூச்சரில் வந்து இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்காக இன்னொரு இன்ஃபெக்ட் ஆன பர்சன் கிட்டேருந்து ஆன்டிபாடியை எடுத்து அது மற்றவங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஏன் இதை பாசிவ்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த இடத்துல நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ண கிடையாது, வேற ஒருத்தங்கள்ட்டருந்து எடுக்கப்பட்ட ஆன்டிபாடி வந்து நார்மல் இண்டிவிஜுவல்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. இப்போ இதை வந்து என்னன்னா, கோவிட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்போது வந்து பிளாஸ்மா தெரப்பி பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா. இப்போ நிறைய பேர் வந்து பிளட் எல்லாம் கொடுத்துருந்துருப்பாங்க, இன்ஃபெக்ட் ஆனவங்க வந்து நிறைய பேர் பிளட்டு கொடுத்துருந்துருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா இதுதான், இன்ஃபெக்ட் ஆனவங்க கிட்டேருந்து அந்த பிளாஸ்மாலேருந்து ஆன்டிபாடியை எடுத்து நார்மல் பேஷண்ட்ஸ் வந்து நம்ம வேக்சினாக யூஸ் வேக்சினேஷனாக வந்து இம்யூன் சிஸ்டமாக பூஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து பாசிவ் ஆர்டிஃபிஷியல், பாசிவ் ஆர்டிஃபிஷியல் அக்வைர்ட் இம்யூனிட்டி ஓகேங்களா. ஃப்ளோ சார்ட்டு. ஸோ இம்யூனிட்டினா என்னென்னா, இன்னேட்டு இம்யூனிட்டியில் ஃபஸ்ட்டு 2 டைப்ஸ் இருக்கும், ஒன்று இன்னேட்டு, என்னென்னு வந்து அக்வைர்ட். இன்னேட்னா வந்து பிறந்ததுலேருந்தே பை பர்த் இருந்ததுன்னா அது இன்னேட்டு, பர்த்துக்கு அப்புறம் வரக்கூடியது எல்லாமே அக்வைர்ட் இம்யூனிட்டி. அதனால தான் இங்கே பிரெஸ்ட் ஃபீடிங்கும் வந்து இப்போ அம்மா அம்மா கிட்டேருந்து வந்து பால்லேருந்து வரக்கூடிய அந்த இம்யூனிட்டியும் வந்து நம்ம ஏன் அக்வைர்டுன்னு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, அது பிறந்ததுலேருந்தே இல்லை ஓகேங்களா. பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தை வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த இம்யூனிட்டி வந்து அந்த அந்த குழந்தைக்கு வந்து கிடைக்குது இல்லையா. அதனால தான் அந்த பாசிவையும் வந்து நம்ம அக்வைர்டில் தான் சேர்த்துருக்கோம் ஓகேங்களா. ஸோ அக்வைர்டில் வந்து நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் இருக்குது, நேச்சுரலில் வந்து ஆக்டிவ் பாசிவ். ஸோ ஆக்டிவ்னா வந்து இன்ஃபெக்ஷன் நடக்கிறது மூலயமாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம பாடியே ஆன்டிபாடியை வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். பாசிவில் வந்து என்னென்னா, அது அம்மா கிட்டேருந்து வரக்கூடியது வந்து பாசிவ். அடுத்து ஆர்டிஃபிஷியல் அப்படின்னா, நம்ம வெளியேருந்து ஒரு ஆன்டிபாடியை வந்து உள்ளே செலுத்துறோம். ஸோ அது வந்து ஆக்டிவாக இருக்கலாம், ஸோ டைரக்ட் வேக்சினேஷன் மூலயமா செலுத்தப்படலாம். அப்படி இல்லைனா பாசிவ் வந்து என்னன்னா, ஆன்டிபாடியவே டைரெக்டாக எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஓகே. ஸோ கீழே வந்து சும்மா அப்படியே டீட்டெயிலிங் பார்ப்போம். ஸோ இன்னேட் இம்யூனிட்டின்னு ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ இன்னேட் இம்யூனிட்டி வந்து நான் ஸ்பெசிஃபிக், நேச்சுரல், ரைட் ஃப்ரம் த பர்த், இது எல்லாமே வந்து கீவேர்ட்ஸ். ஸோ இந்த இன்னேட் இம்யூனிட்டியில் வந்து 2 டைப் இருக்குது. ஸோ இன்னேட் இம்யூனிட்டிஸில் வந்து டைப்ஸ் இருக்குது
ஓகேங்களா. இப்போ பை பர்த்தே வந்து ஒரு இம்யூன் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு நம்ம உடம்புல அப்படின்னா என்னென்ன மாதிரி பேரியர்ஸ் எல்லாமே ஆக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அனடாமிக்கல் பேரியர். அனடாமினா வந்து நம்ம பாடியில், ஓகேவா. ஸோ எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் இது வந்து லேயர் பை லேயராக பார்க்கணும். ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம உடம்புக்குள்ளே உள்ளே போகணும் அப்படின்னா ஸ்கின்னை பெனிட்ரேட் பண்ணி தான் உள்ளே போகணும், ஓகேங்களா. ஸோ அந்த ஸ்கின்னே வந்து ஒரு பேரியராக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா அசிடிக்காக இருக்கும், 3-5 pH வேல்யூ இருக்கும். ஸோ இது வந்து அசிடிக்காக இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் இன்ஃபெக்ஷன் வந்து உள்ளே போகிறதுக்கே வந்து ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா மற்ற இப்போ நோசஸ்ல இயர்ஸ்ல எல்லாமே வந்து மியூக்கஸ் மெம்பரேன் இருக்கும் இல்லையா, அதுவும் வந்து ஒரு அனடாமிக்கல் பேரியரா வந்து ஆக்ட் ஆயிருக்கும். உள்ள வந்து அந்த பாத்தோஜன்ஸ் வந்து உள்ள போக விடாம தடுத்துரும். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் வந்து அனடாமிக்கல் பேரியர். அடுத்து வந்து பிசியோலாஜிக்கல் பேரியர், ஓகேங்களா. பிசியோலாஜிக்கல் பேரியரும் வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் உள்ள ஸ்கின் வழியாக உள்ளே போயிடுச்சு. உள்ளே போனதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம பாடி வந்து ஒரு டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகுது இல்லையா, அந்த டெம்பரேச்சரே வந்து பாத்தோஜன்ஸோட க்ரோத்தை வந்து இன்ஹிபிட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. அடுத்து வந்து கேஸ்ட்ரிக் செக்ரீஷன்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ வயிற்றில் வந்து ஆசிட்ஸ் எல்லாமே செக்ரீட் ஆகுதுல, அந்த கேஸ்ட்ரிக் செக்ரீஷன்ஸும் பாத்தோஜன்ஸை வந்து கில் பண்ணிடும். அடுத்து வந்து கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. லைசோசோம் அப்படிங்கிற கெமிக்கல்ஸ் எல்லாமே வந்து மீடியேட் பண்ணும், அதுவும் வந்து அந்த பாத்தோஜன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கில் பண்ணிடும், ஓகேங்களா. அடுத்து வந்து இது வந்து ஃபிசியாலஜிக்கல் பேரியர். ஃபஸ்ட்டு வெளியேனு உள்ள போது, உள்ளே போனதுக்கப்புறம் வந்து ஃபிசியாலஜிலேயே வந்து நிறைய பேரியர்ஸ் இருக்குது. அடுத்து வந்து ஃபாகோசைட்டிக் பேரியர், ஓகேங்களா. ஸோ ஃபாகோசைட்டிக் பேரியர்ஸில் வந்து ஃபாகோசைட்ஸ்னா மோனோசைட்ஸ், நியூட்ரோஃபில்ஸ், டிஷ்யூ மேக்ரோஃபைட்ஸ், ஃபாகோசைட்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய உள்ள எல்லாமே வந்து ஃபாகோசைட்ஸ் இருக்குது. அது எல்லாமே மைக்ரோ ஆர்கானிசம், என்டயர் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து டைஜஸ்ட் பண்ணிடும், கில் பண்ணிவிட்டு டைஜஸ்ட் பண்ணிடும், ஓகேங்களா. இதான் ஃபாகோசைட்டிக் பேரியர். அடுத்து வந்து இன்ஃப்ளமேட்ரி பேரியர். இப்போ ஏதாவது ஒரு இடத்துல அடி பட்டுச்சு அப்படின்னா வீக்கம் வந்து ஏற்படும் இல்லையா, அதான் வந்து இன்ஃப்ளமேட்ரி பேரியர். இது எதனால் நடக்குது அப்படின்னா அந்த பாஸ்கிலர் ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே வந்து உள்ளே போய் ஃபில் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல அடிப்படுது அப்படின்னா அந்த இடத்துல ஃபுல்லாகவே வந்து அந்த ஃப்ளூயிட்ஸ் எல்லாமே பம்ப் பண்ண ஆரம்பிக்கும், ஓகேங்களா. அந்த ஃப்ளூயிட் பம்ப் பண்ணுறதுனால என்னன்னா அங்கே ஃபாகோசைட்டிக்ஸ் இருக்குது. இங்கே நான் பார்த்தோம்ல ஃபாகோசைட்டிக் பேரியர், அந்த மொத்த ஃப்ளூயிடு உள்ளே போய் சேரும் பொழுது எல்லா ஃபாகோசைட்டிக் செல்ஸும் வந்து போயிடும், ஓகேங்களா. இந்த ஃபாகோசைட் செல்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பாத்தோஜனை வந்து டெஸ்ட்ராய் பண்ணிடும், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து டயாபிடிசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆக்சுவலி இமேஜ் வந்து கொஞ்சம் பிளரியாக இருக்குது. இங்கே புக்கில் பார்க்கணும் அப்படின்னா 7th சாப்டரில் வந்து 7.3 பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் இம்யூனாலஜின்னு இருக்கும், ஓகேங்களா. 12th பயாலஜி புக்கில் அதில் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாமே வந்து இன்னேட் இம்யூனிட்டியில் பார்த்தோம், ஓகேங்களா. பை பர்த்தாக வரக்கூடிய இம்யூனிட்டி. அடுத்து வந்து அக்வைர்ட் இம்யூனிட்டி, ஓகேங்களா. ஸோ ஓகே, அடுத்து வந்து அக்வைர்ட் இம்யூனிட்டி. ஸோ வெளியேருந்து உள்ளே போகக்கூடியது ஆஃப்டர் பர்த் வர்றது எல்லாமே அக்வைர்ட் இம்யூனிட்டி தான். ஸோ நான் அக்வைர்ஸ் ஆஃப்டர் பர்த் இல்லைனா பாடி ரெஸ்பான்ஸ் ஆர் ரெசிஸ்டன்ஸ் டு அ ஸ்பெசிஃபிக் பாத்தோஜன். நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம், அது நான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். ஒரு பர்டிகுலர் பாத்தோஜனுக்கு எகெயின்ஸ்டாக கிரியேட் ஆகக்கூடிய இம்யூன் சிஸ்டம், இம்யூன் ரெஸ்பான்ஸ் கிடையாது. அது வந்து ரொம்ப நான் ஸ்பெசிஃபிக்காக இருக்கும்னு பார்த்தோம். பட் இது வந்து என்னன்னா இப்போ ஏதாவது ஒரு வைரஸில் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோவிட் வருது அப்படின்னா அந்த கோவிடுக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஒரு இம்யூன் சிஸ்டம் வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும் பாடியில். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பாத்தோஜனுக்கு எகெயின்ஸ்டாக வந்து நம்ம பாடி ரெஸ்பாண்ட் பண்ணும், அதுதான் வந்து அக்வைர்ட் இம்யூனிட்டி. இதில் காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா ரெண்டு காம்போனன்ட் இருக்குது, ஓகே. ஒன்று வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, செகண்ட் ஒன் வந்து ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னா ஹியூமோரல் இம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க, ஓகே. ஸோ செல் மீடியேட்னா என்னென்னா ஒரு சில செல்ஸ் எல்லாமே நம்ம முன்ன பார்க்கும்போது வந்து ஃபாகோசைட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லையா, அந்த ஓகே. ஸோ ஃபாகோசைட்ஸ் அந்த மாதிரி வந்து செல்ஸே வந்து உள்ளே வரக்கூடிய பாத்தோஜன்ஸை வந்து டைஜஸ்ட் பண்ணக்கூடிய எபிலிட்டி வந்து இருக்குது. அப்படி செல்ஸ் மூலமாகவே வந்து அந்த நம்ம பாடி வந்து அந்த பாடி வந்து அந்த ஆன்டிஜனை வந்து டெஸ்ட்ராய் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி, ஓகேவா. ஸோ பாத்தோஜன்ஸ் வந்து டெஸ்ட்ராய் பை செல்ஸ், இந்த இடத்துல ஆன்டிபாடி வந்து செக்ரேட் ஆகாது உடம்புல, ஓகேவா. ஸோ அதுதான் வந்து செல் மீடியேட்டட். என்ன என்ன செல்ஸ் எல்லாமே வந்து இதில் ஆக்ட் ஆகும்னா டி செல்ஸு, மேக்ரோஃபேஜஸ்ஸு, நேச்சுரல் கில்லர் செல்ஸ், இது எல்லாமே வந்து உள்ளே வரக்கூடிய பாத்தோஜன்ஸை வந்து டைரெக்டாக வந்து கில் பண்ணி வச்சிடும், ஓகேங்களா. அடுத்து வந்து ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி. இப்படி கில் பண்ணதையும் தாண்டி வந்து வைரஸ் ஏதாவது ரொம்ப ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா வைரலண்ட்டாக இருக்குது, ரொம்ப வந்து இன்டென்சிட்டி நிறையா இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்து வந்து ஆன்டிபாடி வந்து செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும் நம்ம பாடியில். வெளியேருந்து யாரோ உள்ளே வந்துட்டாங்க, ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பாடி வந்து ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும், ஓகேங்களா. ஸோ அது மூலயமா அந்த பாத்தோஜன் வந்து டிஸ்ட்ராய் ஆகப்பட்டால் அதுக்கு பேர் ஆன்டிபாடி மீடியேட்டட். ஸோ இதுக்கு என்னென்ன செல்ஸ் எல்லாம் வந்து ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னா பி செல்ஸ், டி ஹெல்பர் செல்ஸ் எல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இது வெர்டிபிரேட்ஸில் மட்டும்தான் இந்த ஆன்டிபாடி வந்து ஜென்ரேட் செக்ரீட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா இந்த அடாப்டிவ்ல வந்து நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் பார்த்தோம். இது ரெண்டுத்தில் வந்து ஆக்டிவ் பாசிவ், ஆக்டிவ் பாசிவ் தனித்தனியாக வந்து பிரிக்கப்படுறது பார்த்தோம். இது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ கீழே வந்து என்னன்னா ஜென்ரலாக ஆக்டிவ்னா என்ன பாசிவ்னா என்னன்னு சொல்லிட்டு ஜென்ரிக்காக ஒரு டிஃபரன்ஸ் வந்து டேபிள் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அது என்னன்னு பார்ப்போம். ஸோ என்னென்னா ஆக்டிவ்னா என்ன அப்படின்னா இதை நம்ம வந்து நம்ம ஹோஸ்ட் பாடியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், அக்வைர்டில் வந்து நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் பார்த்தோம். நேச்சுரலில் ஆக்டிவ்னா என்னன்னு சொன்னோம், ஒரு இன்ஃபெக்ஷன் உள்ளே போகும்பொழுது நம்ம பாடி ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுறதா நேச்சுரல்
ஆக்டிவ் நேச்சுரல் அக்வைர்ட் இம்யூனிட்டி. ஓகேங்களா, ஆக்டிவ் நேச்சுரல் அக்வைர்ட் இம்யூனிட்டி. அதுவே வந்து ஆக்டிவ் ஆர்டிஃபிஷியல் அக்வைர்ட் இம்யூனிட்டியில் என்ன பார்த்தோம், ஒரு இம்யூனைசேஷன் வேக்சின் உள்ள செலுத்துறது மூலியமாக நம்ம பாடி வந்து அந்த பாத்தஜனுக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஆக்ட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா, அது வந்து இம்யூனைசேஷனுக்கு. ஸோ ஆக்டிவ் ஆர்டிஃபிஷியல். ஸோ இதில் என்னென்னா, மெயின் என்னென்னா, நம்ம ஹோஸ்ட் பாடியை வந்து ஹோஸ்ட் பாடியோட இம்யூன் சிஸ்டம் தான் வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, அந்த ஹோஸ்ட் பாடியோட இம்யூன் சிஸ்டம்னா அந்த பாத்தஜனுக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணுது அப்படின்றதும் அதுக்கு ஆக்டிவ்ல. பாசிவ்ல என்ன அப்படின்னா, இது நம்ம வெளியிருந்து இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இப்போ மெட்டர்னல் அம்மா கிட்ட இருந்து வர்றதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வேற இன்ஃபெக்ட் ஆகப்பட்ட பர்சன் கிட்ட இருந்து ஆன்டிபாடி எடுத்து போடுறத எடுத்து வந்து இன்ஃபியூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ரெண்டு இடத்துலையும் வந்து ஹோஸ்ட் வந்து எந்த வித வேலையும் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஹோஸ்டோட பார்ட்டிசிபேஷன் வந்து கிடையாது, நம்மளோட உடம்போட பார்ட்டிசிபேஷன் வந்து கிடையாது. வெளியிருந்து அக்வயர் பண்ணப்பட்ட அந்த மெட்டீரியல்ஸ் தான் வந்து இன்ஃபெக்ஷனுக்கு எகெயின்ஸ்டாக வந்து ஃபைட் பண்ணுது. இதுதான் வந்து ஆக்டிவ்க்கு பாசிவ்க்கு ஒரு டிஃப்ரென்ஸ். ஸோ இது ஆக்டிவ் எதனால ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா, பாத்தஜன்ஸ் வந்து டைரெக்டாக வந்து நமக்குள்ள எஃபெக்ட் ஆகுது. பாத்தஜன் என்டையர் வைரஸ் இல்லை பாக்டீரியா எஃபெக்ட் ஆனாலும் சரி, இல்லை அதனுடைய எலிமெண்ட்ஸ் லைக் ஆன்டிஜன்ஸ் வந்து எஃபெக்ட் ஆகும் உள்ளே போனாலும் சரி, இது இது மூலியமாக தான் வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டி வந்து ஸ்டிமுலேட் பண்ணப்படுது. அதுவே பாசிவ் இம்யூனிட்டி என்னன்னா, எகெயின் ஆன்டிபாடியை தான் நம்ம வந்து எடுத்து பாடிக்குள்ளே போடுறோம் இல்லையா, அதனால உருவாக்கப்படுறது வந்து பாசிவ் இம்யூனிட்டி. ஆக்டிவ் இம்யூனிட்டி வந்து ரொம்ப டியூரபிளாக இருக்கும், ஏன்னா நம்ம உடம்பே தான் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அது ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருக்கும், டியூரபிளாகவும் இருக்கும், அண்ட் மெமரியும் வந்து இருக்கும். ஓகேவா, இம்யூனாலஜிக்கல் மெமரின்னு சொல்லிடும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஸ்மால் பாக்ஸ் சிக்கர் பாக்ஸ்க்கு எல்லாமே வேக்சின் போடுறாங்க அப்படின்னா, ஒரு தடவை வேக்சின் இல்லை, ஒரு தடவை இன்ஃபெக்ட் ஆகப்பட்டால் இன்னொரு தடவை வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அது காரணம் என்னென்னா, ஒரு தடவை நம்ம பாடிக்குள்ளே அந்த இன்ஃபெக்ஷன் போச்சு அப்படின்னா அந்த செல்ஸ் எல்லாமே வந்து அதோட மெமரி வந்து வச்சிருக்கோம். ஓகே, அடுத்த தடவை இவங்க வந்தாங்க அப்படின்னா அது இப்படி தான் அட்டாக் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெமரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மெமரி இருக்கிறது மூலயமா வந்து அதை ஈஸியாக வந்து டிஃபெண்ட் பண்ணிட முடியும். ஸோ அந்த மாதிரி இம்யூனாலஜிக்கல் மெமரிஸ் இருக்கும், ரொம்ப டியூரபிளாக ரொம்ப எஃபெக்டிவாக வந்து இருக்கும் ஆக்டிவ் இம்யூனிட்டி. ஆனால் பாசிவ் இம்யூனிட்டியில் வந்து அவ்வளோ எஃபெக்டிவ்னஸ் இருக்காது, பிகாஸ் இதனோட செல் மெமரிஸ் வந்து எதுவுமே இருக்காது. வெளியேருந்து உள்ள ஒருத்தங்க வராங்க, அவங்களே சண்டை போட்டு அந்த வைரஸை வந்து வைரஸோ இல்லை பாக்டீரியாவோ இல்லை ஏதோ ஒரு பாத்தஜனை வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டு அட்டாக் பண்ணிட்டு போயிடுறாங்க அப்படின்னா நம்ம பாடிக்குள்ளே எந்த வித மெமரி செல்ஸுமே வந்து கிரியேட் ஆகாது. ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து ஒரு ப்ராப்ளம். அடுத்து வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டியில் என்னன்னா, இப்போ ஓகே இப்போ ஆக்டிவ் இம்யூனிட்டியில் போட்ட உடனே வந்து உங்களுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருமான்னு பார்த்தா கிடையாது. போட்டு ஒரு லைக் இம்யூனைசேஷன் பண்ணி ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அதோட எஃபெக்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் பாசிவ் இம்யூனிட்டியில் வந்து வந்த உடனே அந்த ஆன்டிபாடி உள்ளே வந்த உடனே அதை டேரெக்டாக டார்கெட் பண்ணி அந்த பாத்தஜனை அட்டாக் பண்ணி இன்ஃபெக்ஷன் வந்து வெளியே சீக்கிரம் கொண்டு வந்துடும். ஆனால் அது லாங் லாஸ்டிங்காக இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஓகேங்களா, இதுதான் ஆக்டிவ்க்கும் பாசிவ்க்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ இப்போ இப்போ ரீசெண்டாக லைக் எப்படி சொல்கிறது, ஜூனாட்டிக் டிசீஸாக இருக்கட்டும் சரி, இல்லைனா கோவிட் மாதிரி இருக்கக்கூடிய வைரல் டிசீஸாக இருக்கட்டும் சரி, நிறைய பாக்டீரியல் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு எகெயின்ஸ்டாக நம்ம பாடி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஸோ இம்யூனாலஜி தான் என்னன்னு பார்த்தோம், அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். ஓகே, இன்னைக்குனா என்ன, ஆர்டிஃபிஷியல்னா என்ன, அக்வைர்ட்னா என்ன, அதில் நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல், நேச்சுரல் கீழே ஆக்டிவ் பாசிவ், ஆர்டிஃபிஷியல் கீழே ஆக்டிவ் பாசிவ், இதெல்லாமே பார்த்தோம் அண்ட் இதனோட டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச்.